ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு எண்ணியல் நிபுணர் சவிசிஸ்ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் மார்ச் 2022 உங்கள் எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். இதில் எண்கணித ரீதியாக 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் பிறந்தவர்களுக்கான பலன்கள் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து இதை ராசியின் அடிப்படையிலையும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தான் பலன்கள் சொல்லி தெளிவாக புரிய வச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் இதை நீங்கள் ராசியின் அடிப்படையிலையும் புரிந்து கொள்ளலாம். அதனால் நீங்கள் இந்த பலன்கள் முழுமையாக நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய பிறந்த தேதியின் அடிப்படையில் மட்டுமல்லாமல் ராசியின் அடிப்படையிலும் ஆன பலன்களையும் கேட்டுக்கொள்வது முழுமையான பலன்களாக உங்களுக்கு அமையும்னு நான் சொல்கிறேன். அதோடு இல்லாமல் ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து பலன்கள் கொடுக்கும் பொழுது ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்காகவே பிரத்யேகமான இலவச பொது பலன்கள் பற்றியெல்லாம் நம்ம குறிப்பிடுறோம். அது என்ன மாதிரியான பலன்கள் நான் தருவேன், நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பணும் அப்படிங்கிறதெல்லாமே இந்த பதிவின் இறுதியில் அதற்கான டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை முழுமையாக கேட்டுட்டு அதன்படி நீங்கள் அனுப்பும் பொழுது உங்களுக்கான இலவச பொது பலன்கள் அனுப்பி வைக்கப்படும். குருவுக்குரிய 3, 12, 21, 30 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும் குருவின் ஆட்சி வீடுகளான தனுசு மற்றும் மீனராசி சேர்ந்தவர்களுக்கும் இந்த பலன் பொருந்தும். மார்ச் 2022 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாகவே இந்த மாதம் அப்படிங்கிறது பிறக்கும் பொழுதே சூரியனின் ஆட்சி பலத்தோடு பிறக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு வந்து பெரிதாக எந்த வித நெகட்டிவ்னஸுமே கொடுத்துடாது. அதே சமயத்தில் ஒரு சுமாரான பலன்களை தான் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ரொம்ப அபரிதமான பலன்கள்ங்கிறத எதிர்பார்க்க வேண்டாம். ஸோ முடிந்தவரை உங்களுடைய இயக்கங்கள், உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து ரொம்ப பிரிஸ்காக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, ஃபோக்கஸ்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. என்ன காரணம்னா, இப்போ வரக்கூடிய ஏப்ரல் மாதம் வந்து நிறைய வந்து கிரக பெயர்ச்சிகள்ங்கிறது நிகழப்போகுது. அதில் உங்களுடைய எண்களுக்கான அந்த ஒரு ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய குரு வந்து பெயர்ச்சி ஆகிறாரு, நிறைய அனுகூலமான நற்பலன்களை உண்டு பண்ண போகிறாரு. அதற்கான முற்பலன்களாக இந்த மாத இறுதியிலிருந்தே உங்களுக்கு சில நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பாரு. ஸோ நீங்கள் வந்து முயற்சிகளை ஆரம்பத்திலேயே நீங்கள் சரியாக செய்து வைத்தீர்கள் என்றால் உங்களுக்கான நற்பலன்கள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கப்பெறுவீர்கள். மார்ச் மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், மாதத்தின் பிற்பகுதியில் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் ஜாப் சேஞ்ச் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்து முயற்சி பண்ணலாம், பட் அதற்கான நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது ஏப்ரல் மாதம் நிகழும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா வரும். ஆனால் நீங்கள் அதை வந்து அனலைஸ் மட்டும் பண்ணி வச்சுக்கலாம், எவ்வளோ செலவாகும், இது தனியாக ஒரு பிரான்ச் போடணுமா, இது மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி ஒரு ரெடியாக நீங்கள் மட்டும் இருக்கலாம். அதுக்கான முன்னெடுப்புகளை வந்து நீங்கள் ஏப்ரல் மாதமோ அல்லது மார்ச் மாதம் இந்த மாத இறுதியிலேயோ நீங்கள் வைத்து கொள்ளலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய முதலீடுகளை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. அதே போல் பெண்களை பொறுத்த வரைக்கும் அத்தியாவசிய செலவுகளுக்கு மட்டுமே உங்களுடைய காசை நீங்கள் எடுக்கணும். மற்றபடி சேவிங்ஸுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா அடுத்தடுத்து நீங்கள் வந்து உங்களுக்கான செலவினங்கள் வந்து தொடர்ந்து வரப்போகுது. மார்ச் மாதம் இறுதியிலிருந்து அதற்கான கேஷ் இன்ஃப்ளோவும் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு விருப்பப்பட்ட பொருட்களை வாங்கி குவிக்கும் பொழுது அவசியப்படக்கூடிய பொருட்களுக்கு வந்து உங்களுக்கு செலவு பண்ணுறது காசு இல்லாமல் போயிடும். அந்த காரணத்தினால முடிந்தவரை சிக்கனத்தை கடைபிடிங்க. நிச்சயம் வந்து இந்த மாத இறுதியிலிருந்து உங்களுக்கு நிறைய வருவாயெல்லாம் வர ஆரம்பிக்கும், கையிருப்புகள் வந்து உயரும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 4 வாரங்களில் உங்களுக்கு ரொம்ப குறிப்பிட்டு எதது என்ன விஷயத்தில் எந்த தேதியில் பண்ணணுங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன், கவனமாக கேட்டுட்டு வாங்க. முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆம் தேதிங்கிறது அனுகூலம் மிக்க தேதியாக அது அமையுது. எதேனும் புதிய விஷயங்கள் துவங்கணும்னா இந்த தேதியில் துவங்கிக்கலாம். அதே 3ஆம் தேதி உங்களுக்கு பணம் காசுங்கிறது கைக்கு வந்து சேரும், ஏதேனும் ஒரு வகையில் வருவாய்ங்கிறது வரும். முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் தேதியும் 6ஆம் தேதியும் நிறைய ஆக்டிவிட்டீஸை கம்மி பண்ணிவிட்டு முடிந்தவரை மனதை அமைதியாக வைத்து கொண்டு இறை தியானத்தில் உங்களை ஈடுபடுத்தி கொள்வது நற்பலன்களை விளைவிக்கும். 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அனுகூலமான தேதியாக அது அமையுது. அதோடு இல்லாமல் அதே தேதியை உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ வரதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பையும் உருவாக்கி தரும். 12ஆம் தேதிங்கிறது வந்து டிராவல்ஸ் மூலமாக நல்ல பலன்களை கொடுக்கும். இப்போ ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு பிரயாணப்பட்டு போய் நீங்கள் அங்கே வாங்கி போட்டிருக்கிற ஒரு சொத்தையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு உறவினர்களையோ பார்த்துட்டு வரீங்கன்னு வைங்க, அங்கே உங்களுக்கு மனத்திற்கு இனிமையான விஷயங்கள் நிகழ்வது, உங்களுடைய
கான்ஃபிடென்ஸை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். இதே இரண்டாவது வாரத்தில் 8ஆம் தேதியும் 14ஆம் தேதியும் பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய நாளாக இருக்கிறதுனால குடும்பத்தோட குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வருவது, இறை தவத்தில் ஈடுபடுவது, இதெல்லாமே நற்பலன்களை கொடுக்கும். மூன்றாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 21ஆம் தேதி கேஷ் ஃப்ளோ மற்றும் உங்களுடைய புதிய விஷயங்களை தூக்குவதற்கான நல்ல நாளாக அமைச்சுக்கோங்க. நான்காவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 23, 27, 30 இந்த மூன்று தேதிகளுமே உங்களுக்கு அனுகூலங்கள் தரக்கூடிய தேதிகள் தான். 29ஆம் தேதி மட்டும் எந்த ஆக்டிவிட்டிஸும் பெருசாக வச்சுக்காமல் இறை தவத்தில் உங்களுடைய கவனத்தை செலுத்தினால் நல்லது நடக்கும். ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டுட்டு இருந்தது எல்லாமே உங்களுடைய பிறந்த தேதியின் அடிப்படையிலையும் ராசியின் அடிப்படையிலும் சொல்லப்பட்ட பலன்கள். ஆனால் ஒவ்வொரு மனிதருக்குமே அவங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணுன்னு ஒரு எண் செயல்படும், உங்களுடைய பெயர் எண் அப்படிங்கிற ஒரு நம்பரும் செயல்படும். ஸோ இது சரியாக இருந்தாலே, அதாவது உங்களுடைய பிறந்த தேதிக்கும் பிறந்த தேதியின் கூட்டு எண்ணிற்கும் உங்களுடைய பெயர் மிக சரியாக பொருந்தி இருந்தாலே வாழ்க்கையில் எல்லா காலகட்டத்திலையுமே சொல்கிறேன், இந்த மாதம்னு கிடையாது, எல்லா சூழ்நிலைகள்லையுமே ஒரு ஸ்மூத்தான ஒரு லைஃப்பை லீட் பண்ண முடியும். அதற்கான எண்கணித ஒரு கம்பாரிசன் எப்படி உங்கள் பெயர் அமைஞ்சிருக்கு, உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்தியிருக்கா, அப்படி பொருந்தி இருந்தால் என்ன நம்பர் வருது, உங்களுடைய பெயருடைய நம்பர் என்ன வருது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அதுக்கான விளக்கத்தை தெரிஞ்சுக்கலாம். அப்படி பொருந்தலைனா ஏன் பொருந்தலை அப்படிங்கிற விளக்கத்தையும் நான் உங்களுக்கு இலவசமாக அனுப்பி வைக்கலான் இருக்கேன். ஆனால் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டோட கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் உங்களுடைய பெயர் இனிஷியலோடு அனுப்பணும். இதில் ஒரு சில பேர் பிறந்த தேதி சர்டிஃபிகேட்டில் ஒரு பெயராக தேதியாக இருக்கும், ஆக்சுவலான டேட் ஆஃப் பர்த் வேறு ஒன்றாக இருக்கும், ரெண்டுத்தையுமே அனுப்புகிறாங்க. அப்படி அனுப்ப வேண்டாம், ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த் மட்டும் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா போதும். அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுறாங்க, கமெண்ட்ஸில் போட்டுறாங்க, கமெண்ட்ஸில் அனுப்பாதீங்க, அது உங்களுக்கு பலன்கள் என்னால் அனுப்பி வைக்கவே முடியாது, மிஸ் ஆகிடும். ஸோ டைரெக்டாகவே நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு உங்களுடைய பெயர் அனுப்ப போகிறீங்க இனிஷியலோட, அப்புறம் உங்களுடைய பிறந்த தேதி அனுப்ப போகிறீங்க. இதை நான் கம்பேர் பண்ணி அது உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன். இதை நீங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பும்போது ஒரு 3 டேஸ்க்குள்ளார உங்களுக்கான பதில் நான் முன்னுரிமை கொடுத்து அனுப்பி வைப்பேன். இதில் ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் அனுப்பும்போது நான் பலன் கொடுக்காமல் மிஸ் பண்ணிடுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பி வைங்க. அதன் பிறகு உங்களுக்கு இங்கே நான் கொடுக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே, இந்த இலவச பலன்களாக நான் கொடுக்கக்கூடியது எல்லாமே பொது பலன்களாக, அதாவது உங்களுக்கான பிரத்யேகமான உங்களுடைய பெயருக்கான பலன்களாக நான் அனுப்பி வைப்பேன். ஸோ அதில் உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு புரிய வரும், உங்களுடைய பிறந்த தேதி, தேதியின் கூட்டு எண், பெயர் எண், இது போன்ற நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். சில பேர் வந்து பிறந்த குழந்தைக்கு கூட பெயர் அமைச்சிருப்பீங்க. ஸோ பிறந்த குழந்தைக்கு பேர் அமைச்சிருந்தீங்கன்னா பிறந்த குழந்தையுடைய பிறந்த தேதி அந்த பெயரை கூட எனக்கு நீங்கள் இனிஷியலோட அனுப்பிச்சு வைக்கலாம். அந்த குழந்தைக்கு அந்த பெயர் எண்கணித ரீதியாக அமைஞ்சிருக்காங்கிறதையும் நான் சரிபார்த்து சொல்லுவேன். சில பேர் வியாபாரிகளாக இருப்பீங்க, உங்களுடைய வியாபார நிறுவனத்தினுடைய பெயரை கூட நீங்கள் அனுப்பிச்சு வைக்கலாம். அந்த வியாபார நிறுவன தலைவர், அதாவது ஓனர்னு சொல்கிற முடியும், அவங்களுடைய ப்ரொப்ரைட்டருடைய நேம் இனிஷியலோட ப்ளஸ் உங்கள் டேட் ஆஃப் பர்த் ப்ளஸ் உங்கள் வியாபார பெயர் எண், இதை கூட நீங்கள் அனுப்பிச்சு வைக்கலாம். அது சரியாக பொருந்திருக்காங்கிற தகவலையும் பார்த்து சொல்லுவேன். இது எல்லாத்தையும் நான் வந்து நீங்கள் டீட்டெயில் அனுப்பிச்சதுலேருந்து ஒரு 3 டேஸில் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அது வரைக்கும் கொஞ்சம் தயவு செய்து காத்திருக்கணும்னா, நிறைய பேர் இந்த மாதிரி டீட்டெயில் அனுப்புறதுனால எனக்கு அந்த டைம் வந்து அவசியம் எனக்கு கொடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் விரிவான பலன்களுடன் சந்திப்போம். நன்றி.